Micromax வந்து அடுத்ததா ஒரு புது மொபைல் போன் வந்து லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க 25ஆம் தேதி லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத ஆபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நம்மளோ ஒரு 6-7 மாசமா Micromax வந்து G95 பிராசரோட ஒரு புது மொபைல் போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தோம் எப்பதான் லான்ச் பண்ண போறாங்க அப்படினு தெரியல அப்படினே இருந்தோம் பட் ஃபைனலா அந்த G95 பிராசரோட லான்ச் ஆக போற மொபைல் போன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த மொபைல் போன் தான் 25ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க அது என்ன மொபைல் போன் அதுல என்னலாம் கொடுக்க போறாங்க என்ன பிரைஸ்க்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கற எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ள நாம டீடைலா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் மைக்ரோமேக்ஸ் அவங்க இன் சீரிஸ்ல ஓரளவு நல்ல மொபைல் போன்ஸ் தான் தொடர்ந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அவங்க இன் சீரிஸ்ல லேட்டஸ்டா லான்ச் பண்ண மொபைல்ல நீங்க ஏதாவது மொபைல் போன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன மாடல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம டீடைல்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ மைக்ரோமேக்ஸ் 25ஆம் தேதி லான்ச் பண்ண போற மொபைல் அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 2 அப்படிங்கிற மொபைல் போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க ஆல்ரெடி மைக்ரோமேக்ஸோட இன் நோட் 1 பார்த்தோம் அப்படின்னா Redmi 9 மொபைல தான் கிட்டத்தட்ட ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் அதே தான் அதோட கொஞ்சம் பிரைஸ் கம்மியா அதாவது அவங்க அதை லான்ச் பண்ணி வித்து அது ஓஞ்சதுக்கு அப்புறம் அந்த மொபைல் போன் வந்து லான்ச் பண்ணாங்க அதே மாதிரி தான் இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 2வும் பார்த்தோம் அப்படின்னா Redmi Note 10S அப்படிங்கிற ஒரு மொபைல் போன் ஆல்ரெடி லான்ச் பண்ணி ஆஃபர்லாம் கொடுத்து பயங்கரமாக அதை சேல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸோட தான் இந்த மொபைல் போனும் லான்ச் பண்ணுறாங்க இந்த மொபைல் போனோட டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங் கலெக்சி S21 அல்ட்ரா அப்படின்னு ஒரு மொபைல் இருக்கு அந்த மொபைல் போனோட டிசைன் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து இங்க ஒட்டி வச்சு கொஞ்சம் பட்டிட்டிங்கறீங்களா பார்த்து அத வந்து ஒரு புது டிசைன் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆனா பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டைலான டிசைன் மைக்ரோமேக்ஸ் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் பாக்குறதுக்கு நல்லாவும் இருக்குது அது போக ரியர்ல வந்து கிளாஸ் பினிஷ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க பட் கண்டிப்பா ரியர்ல கிளாஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா இங்க கிளாஸ் மாதிரி ஒரு பினிஷ் கொடுத்து பாக்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலா இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படியே இந்த மொபைல் போனோட ஃப்ரண்ட் சைட்ல போனோம் அப்படின்னா இங்க 6.43 இன்ச்ல ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க சென்டர்ல ஒரு சிங்கிள் பஞ்ச் ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே வருது ஸோ டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பார்த்தாலும் ஃபுல் ஹெச்டி பிளஸோட ஒரு ஆம்லெட் டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அது போக இங்கே 6.43 இன்ச் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு கம்பாக்டான மொபைலாக இந்த மொபைல் ஃபோனை டிசைன் பண்ணி எடுத்துட்டு வராங்க இங்கே கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியரில் குவாட் கேமரா செட்டப் வரப்போது அதில் பிரைமரி சென்சாராக 48 MP கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் மூணு கேமரா என்னங்கிறது கன்ஃபார்ம் ஆகல ஒரு 8+2+2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக ஒரு 4 கேமரா வரும் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 16 MP செல்ஃபி கேமரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய ஆப்டிமைசேஷன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ஸோ லான்ச் ஆகட்டும் அதெல்லாம் நம்ம ரிவ்யூவில் டீட்டெயிலாக பார்ப்போம் இங்கே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மீடியட்டக் ஹீலியோ G95 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க இந்த ப்ராசஸர் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்க்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓரளவு நல்லா ஹேண்டில் பண்ணுற ப்ராசஸர் தான் பட் இன்னும் கொஞ்சம் இவங்க லேட்டஸ்ட்டாக ஏதாவது ப்ராசஸர் வந்து ட்ரை பண்ணிருக்கலாம் கொஞ்சம் ஓல்டான ப்ராசஸரில் இந்த மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுறது கொஞ்சம் டிசப்பாயிண்டட் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இங்கே சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 11ல தான் இந்த மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் இவங்க வந்து ஆண்ட்ராய்ட் 12ல லான்ச் பண்ணியிருந்திருக்கலாம் ஏன்னா லான்ச் பண்ணாங்கன்னா இன்னொரு 2 அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல பட் ஆண்ட்ராய்ட் 11ல லான்ச் பண்ணுறது கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான் பட் இந்தியாவில் இன்னும் ஆண்ட்ராய்ட் 12ல பெருசாக மொபைல் ஃபோன்ஸ் வந்து லான்ச் ஆகல ஒரு சில மொபைலுக்கு அப்டேட் மட்டும் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலையும் பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மொபைலில் ஆம்லெட் டிஸ்பிளே இருந்தாலுமே இங்கே சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் இந்த மொபைல் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க அது போக 3.5 mm ஜாக் டெடிக்கேட்டட் எஸ்டி கார்டு ஸ்லாட் இதெல்லாமே இந்த மொபைலில் இருக்கும் பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதில் 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க அதுக்கு 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோனோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 4+64 அப்படிங்கிற ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் வருது ஆல்ரெடி ஜீக் பெஞ்ச் டெஸ்ட் ரிசல்ட் வச்சு அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியுது ரெட்மி நோட் 10S மொபைல் பார்த்தோம் அப்படின்னா 15000 ப்ரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுறாங்க 6+64 14000 இப்போ சேல் ஆகிட்டு இருக்குது ஆஃபரில் நிறைய டைம் வந்து 12000 வரைக்கும் வாங்குற மாதிரி இருந்தது அது கீழேயும் நம்மளால தீபாவளி சேல்ல வாங்க முடிஞ்சது ஸோ அந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணி தான் இந்த மொபைல் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே ஃப்ளிப்கார்ட்ல தான் சேலுக்கு வருது அதனால ஒரு 13000 4+64 வந்து ஒரு 13000 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல டீலான மொபைலாக இருக்கும் இல்லை 14000 அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா மைக்ரோமேக்ஸ் வந்து ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க 15000 அப்படின்னு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியல கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டாக தான் தெரியும் பட் இதோட கம்மியாக 12000
அப்படின்னு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் விரும்பி வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான மொபைலாகவும் இருக்கும். ஏன்னா ரியல்மியோட நர்சோ 30 பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு ஸ்பெக்ஸோட எல்சிடி டிஸ்பிளேயோடைய 13,500 சேல் பண்றாங்க, 12,500 லான்ச் பண்ணாங்க. அந்த மொபைலுக்கே ஒரு செம்ம வரவேற்பு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் அதோட கம்மியாக இவங்க ஆம்லெட் டிஸ்பிளேயோட எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல வரவேற்பு வந்து இருக்கும். பட் 13,000 இந்த ரெண்டு பிரைஸ்க்கு நடுவில் இந்த மொபைல் இனிஷியல் செல்லிங் பிரைஸாக எடுத்துட்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பிரைஸ்க்கு வருது அப்படிங்கிறத நம்ம 25th வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மைக்ரோமேக்ஸோட இந்த இன் நோட் 2 என்ன பிரைஸ்க்கு வரும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம டீட்டெயிலாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான அப்கமிங் மொபைல்ஸ் பற்றிலாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம டெக் பரிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.